நான் தான் உங்க ரேவந்த். வெல்கம் டு தினமும் ஒரு மெசேஜ். இன்னைக்கு நம்ம சேனல்ல எதை பத்தி பார்க்க போறோம் அப்படின்னா, ரொம்பவே ஹெல்த்தியான நேச்சுரலான டிப்ஸை பத்தி தான் இந்த வீடியோல பார்க்க போறோம். இந்த வீடியோவை ஸ்கிப் பண்ணாம ஃபுல்லா பாருங்க, வாங்க வீடியோக்குள்ள போகலாம். நம்பர் ஒன், நெல்லிக்காய். இந்த நெல்லிக்காவை ஆங்கிலத்தில் கூஸ்பெரிஸ் இல்லைன்னா ஆம்லா அப்படின்னா சொல்லுவாங்க. இதில் விட்டமின் சி ரொம்பவே அதிகமாக இருக்கும். விட்டமின் சி மட்டும் இல்லாமல் இரும்பு சத்து, ஃபாஸ்பரஸ், கால்சியம் சத்தெல்லாம் ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் கால்சியம் சத்து ரொம்பவே அதிகமாக இருக்கிறதுனால உங்களுக்கு எலும்பு வந்து ரொம்பவே ஸ்ட்ராங்காக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் நீங்களுமே டெய்லி ஒரு நெல்லிக்காய் எடுத்துக்கோங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு நெல்லிக்காவை சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலுமே நீங்கள் ஜூஸாக கூட எடுத்துக்கலாம். ஜூஸாக எடுத்துக்கிட்டீங்க அப்படின்னா மார்னிங் இல்லைனா ஈவினிங் ஒரு கிளாஸ் குடிச்சிங்கனாலே போதும், உங்களுக்கு வந்து உங்கள் பிளட்டில் உள்ள பேட் கொலஸ்ட்ரால் எல்லாமே வந்து போயிடும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு எலும்புமே பார்த்தீங்கன்னா ரொம்ப ஸ்ட்ராங்காகிடும். இது மட்டும் இல்லாமல் பார்த்தீங்க அப்படின்னா உங்கள் ஹேரு, ஸ்கின் இதெல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் டூ, பேரிச்சம்பழம். இந்த பேரிச்சம்பழத்தை ஆங்கிலத்தில் டேட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா, காப்பர், பொட்டாசியம், மேக்னஸ், மெக்னீசியம், விட்டமின் B6 போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால உங்கள் உடம்புல ரத்த ஓட்டம் ரொம்பவே அதிகமாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். இது வந்து பிளட் ப்ரெஷர் உள்ளவங்க கூட இதை சாப்பிட்டா ரொம்பவே நல்லது. அதனால் நீங்களுமே ஒரு நாளைக்கு 3 டேட்ஸ் வரைக்கும் சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். அப்படி 3 டேட்ஸ் சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புல பிளட் சர்க்குலேஷன் அதிகமாக இருக்கும், கான்ஸ்டிடியூஷன் ப்ராப்ளம் இருக்காது, குடல் புற்றுநோய் போன்ற பல விதமான நோய்கள்டிருந்து உங்கள் உடம்பு நீங்கள் பார்த்துக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ். நம்பர் 3 பார்த்தீங்க அப்படின்னா வேர்க்கடலை. இதை வந்து ஆங்கிலத்தில் பீனட்ஸ் அப்படின்னு சொல்லுவாங்க. இதில் நிறையவே சத்துக்கள் இருக்குது. என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா விட்டமின் B6, விட்டமின் ஏ, நியாசின், தயாமின், போலேட் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால உங்கள் உடம்பு எப்போவுமே சுறுசுறுப்பாக இருக்கும். இது மட்டும் இல்லாமல் ஞாபக சக்தி அதிகமாக இருக்கும், உங்கள் ரத்தம் எப்போவுமே க்ளீனாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்மளில் நிறைய பேர் நினச்சிட்டு இருந்திருப்போம் இந்த வேர்க்கடையில் வந்து அதிகமாக கொலஸ்ட்ரால் இருக்குன்னு. இதில் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஆனால் இதில் இருக்கிறது எல்லாமே பார்த்தீங்கன்னா குட் கொலஸ்ட்ரால் தான். கொலஸ்ட்ரால்ல மொத்தம் 2 டைப்ஸ் இருக்குது. என்னென்ன அப்படின்னா பேட் கொலஸ்ட்ரால், குட் கொலஸ்ட்ரால். இந்த வேர்க்கடையில் இருக்கிறது குட் கொலஸ்ட்ரால் தான் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ தட் நீங்களுமே இதை சாப்பிட்லாம். அதனால் நீங்களுமே டெய்லி ஒரு கை அளவுக்கு கல்லை சாப்பிடுங்க ஃப்ரெண்ட்ஸ். அப்படி உங்களுக்கு டெய்லி கல்லை சாப்பிட பிடிக்கல அப்படின்னாலுமே கல்லை முட்டாய், கல்ல சட்னி இது மாதிரி நீங்கள் சாப்பிட்டு கூட உங்களோட டெய்லி ரொட்டீனில் இந்த மாதிரி கல்லை சேர்த்துக்கலாம். நம்பர் 4, பாதாம். இந்த பாதாமை ஆங்கிலத்தில் ஆல்மண்ட் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த பாதாமை நீங்கள் சும்மா சாப்பிட்றதை விட ஒரு நாள் நைட்டு ஃபுல்லாக ஊற வச்சுட்டு மறுநாள் அதோட தோலை மட்டும் எடுத்துட்டு சாப்பிட்டீங்க அப்படின்னா அதில் நிறையவே சத்துக்கள் இருக்கும். அது என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா விட்டமின் B2, பொட்டாசியம், ஃபாஸ்பரஸ், மேக்னஸ், மேக்னீசியம், கால்சியம், புரோட்டீன், அயன் போன்ற சத்துக்கள்லாம் இருக்கிறதுனால இது உங்கள் இதயத்துக்கு ரொம்பவே நல்லது ஃப்ரெண்ட்ஸ். இது மட்டும் இல்லாமல் உங்கள் டைஜஷனுமே பார்த்தீங்கன்னா ரொம்பவே சீக்கிரமாக நடக்கும். இது மட்டும் இல்லாமல் உங்களுக்கு ஞாபக சக்தி ரொம்பவே அதிகமாக இருக்கும். இதில் விட்டமின் இ இருக்கிறதுனால உங்கள் ஸ்கின் வந்து ரொம்பவே நல்லா இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். கடையிலலாம் பார்த்தீங்க அப்படின்னா விட்டமின் இக்குன்னே தனியாக கேப்சூல்ஸ்லாம் விற்கிறாங்க. ஆனால் நம்ம வந்து நேச்சுரலாகவே பாதாமில் விட்டமின் இ இருக்கிறதுனால நம்ம அதை எடுத்துக்கிட்டாலே நம்ம ஸ்கின் ரொம்பவே நல்லாயிருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். அதனால் இதை யார் வேணாலுமே சாப்பிட்லாம் ஃப்ரெண்ட்ஸ். இது ரொம்பவே நல்லது. நம்பர் 5, முட்டை. இதை வந்து ஆங்கிலத்தில் எக் அப்படின்னு சொல்லுவாங்க. இந்த எக்கில் பார்த்தீங்கன்னா நிறையவே சத்துக்கள் இருக்குது. அது என்னென்ன சத்துக்கள் அப்படின்னா விட்டமின் ஏ, விட்டமின் பி, விட்டமின் டி, விட்டமின் இ, விட்டமின் கே, செலீனியம், அயன், ஃபாஸ்பரஸ், கால்சியம், புரோட்டீன் போன்ற சத்துக்கள்லாம் இதில் இருக்கிறதுனால சின்ன பசங்களுக்கு பிரெயினில் உள்ள செல்ஸ் எல்லாமே ஆக்டிவேட் ஆகும். இந்த முட்டையில் ஃபாஸ்பரஸ் இருக்கிறதுனால முடி நல்லா வளர்றது மட்டும் இல்லாமல் சின்ன பசங்களுமே நல்லா ஹைட்டாக வளருவாங்க. இதில் கால்சியம் இருக்கிறதுனால எலும்பு எல்லாமே ரொம்ப ஸ்ட்ராங் ஆகிறதுக்கு இது யூஸ் ஆகுது ஃப்ரெண்ட்ஸ். இந்த முட்டையில் கொலஸ்ட்ரால் இருக்குது, ஆனால் இதில் பார்த்தீங்க அப்படின்னா வெறும் குட் கொலஸ்ட்ரால் மட்டும்தான் ஃப்ரெண்ட்ஸ் இருக்குது. அதனால் இதை நீங்கள் எல்லாருமே கூட சாப்பிட்லாம், இது ரொம்பவே நல்லது. முட்டையில் 2 வகைகள் இருக்குது ஃப்ரெண்ட்ஸ். அது என்னென்ன அப்படின்னா பிராய்லர் முட்டை, நாட்டுக்கோழி முட்டை. முடிஞ்ச அளவுக்கு நீங்கள் நாட்டுக்கோழி முட்டை மட்டும் வாங்க ட்ரை பண்ணுங்கள், ஏன்னா அதில் தான் ஃப்ரெண்ட்ஸ் முழு சத்துமே இருக்குது. அதனால் நீங்கள் பிராய்லர் முட்டையை விட நாட்டுக்கோழி முட்டையை சாப்பிடுங்க. ஸோ நான் சொன்ன இந்த 5 பொருட்களையுமே நீங்கள் டெய்லி சாப்பிட்டீங்க அப்படின்னா உங்கள் உடம்புமே ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நானுமே பார்த்தீங்கன்னா முதல்லலாம் இது எனக்கு பிடிக்கவே பிடிக்காது. அதுக்கப்புறம் நானும் இது மாதிரி வீடியோஸ்லாம் பார்த்து தெரிஞ்சுக்கிட்டதுக்கப்புறம் இப்போ எங்கள் அம்மா கொடுக்கும்போது நான் டெய்லியுமே சாப்பிட்றேன். இதே மாதிரி நீங்களும் இந்த வீடியோவை பார்த்து நீங்களும் இந்த மாதிரி உங்கள் அம்மா கிட்டே கேட்டு சாப்பிடுவீங்க அப்படின்னு நினைக்கிறேன். ஸோ அந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சு அப்படின்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். மறக்காமல் கீழே உள்ள ரெட் கலர் சப்ஸ்கிரைப் பட்டனை கிளிக் பண்ணி பெல் ஐக்கனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. உங்களை இன்னொரு ஒரு இன்ஃபர்மேட்டிவான வீடியோவில் பார்க்குறேன். அண்டில் தென், பை பை.